படகை சுற்றி வளைத்து நான்கு பேரையும் கைது செய்தனர். இடைநிலை ஆசிரியர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தற்போது ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். அது நேரலை காட்சிகளை பார்க்கலாம். 13 ஆண்டுகளுக்கு முன்னர் 3,170 ரூபாய் குறைவு போட்டது, இன்று ஒரு மாதத்திற்கு 20,000 ரூபாய் ஒரு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இழந்து வருகிறோம். தூய பணியாளர்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் ஊதியமாக 721 ரூபாய் நாம் நியமிக்கிறோம். ஆனால் ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் புதிதாக பணியில் சென்றால் அவர்களுக்கு 665 ரூபாய் தான் இன்றைக்கு கிடைக்கும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதற்கு மேல் பட்டய படிப்பு, அதற்கு மேல் கல்வி தகுதி தேர்வு, அதற்கு மேல் தற்போது கூடுதலாக இன்னொரு தேர்வு, இத்தனை தேர்வுகளை எழுதி தொலைதூர மாவட்டங்களில் நியமனம் பெறப் போகின்ற ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு தூய்மை பணியாளர்களின் ஊதியம் கூட கிடைக்காமல் மிகுந்த வேதனை அடைந்து வருகிறோம். இதற்கு முன்னர் உள்ள எந்த ஒரு ஊதிய குழுவிலும் இதுபோன்ற இந்த ஊதிய முரண்பாடு ஏற்பட்டதில்லை. தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இடைநிலை ஆசிரியர்கள் மிகுந்த குறைவான ஊதியம் பெறுவது இந்த 2009 பின் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மட்டும்தான். நாங்கள் அதை எங்களுடைய ஆவணங்கள் மூலமாக அழுத்தமாகவே நாங்கள் வலியிட்டு வருகிறோம். உடனடியாக இந்த ஊதிய முரண்பாடு சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது ஆசிரியர்களுக்கு சம்பளம் உயர்வாக கொடுக்கறதாகவும் அதிகாரிகள் சொன்னாங்க. 2009 பின் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு யாருக்கும் அவ்வாறு வழங்கப்படவில்லை. தமிழகம் இன்னைக்கு கல்வித்தரத்தில் 2வது இடத்துல இருக்குன்னா அதுக்கு ஆசிரியர்களுடைய அந்த பங்களிப்பு தான், ஆசிரியர்களுடைய அந்த கல்வி தரம் தான் கூடுதலாக கொடுத்தனால தான் தமிழகம் இன்னைக்கு எல்லாத்துலேயும் முதன்மையான மாநிலமாக வந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் விதை நெல்லுக்கு ஒப்பானது, விதை நெல்லுக்கு கணக்கு பார்த்தால் விளைச்சல் எதுவும் இருக்காது என்றார் காமராஜர். நாங்கள் விதை நெல்லை போன்றவர்கள், எங்களுக்கு ஒரு தூய்மை பணியாளர்களுடைய போட்டி போடும் அளவிற்கான ஊதியம் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. ஒரு சாதாரண படிக்காத பாமர மக்கள் கூட ஒரே பணியை ஒரே கல்வி தகுதி இருந்தால் இருவேறு ஊதியங்களை பெற மாட்டார்கள். நாங்கள் 13 ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு ஊதியத்தை பெற்று வருகிறோம். இனிமேலாவது எங்களுடைய இந்த பிரச்சனையை களைய வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்திற்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். போராட்டம் தொடரும் என்றும் ஊதிய முரண்பாடுகளை களையக்கோரி நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தின் மற்றொரு பேச்சுவார்த்தை என்பது நாளை அமைச்சருடன் நடைபெற இருப்பதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.